சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. சொன்னாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் ஸ்பைசி மசாலா மக்ரோனி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், டெலிஷியஸா இருக்கும், யம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெஜ் ஸ்பைசி மக்ரோனி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா, நான் வந்து 1/4 கிலோ மக்ரோனியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு ஒரு தடவை வடிகட்டிட்டு இன்னொரு தடவை தண்ணி பிடிச்சி திரும்ப நல்லா அலசி வடிகட்டிட்டீங்கன்னா நல்லா மக்ரோனி வந்து உதிர் உதிராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய கேரட்டை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 பீன்ஸ் போல் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். காரம் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனில் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும். 4 லவங்கம், துளியோண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் போட்டிருக்கிறேன். இதோட நம்ம பட்டை லவங்க சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை லவங்க சோம்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் போல நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 30-40 செகண்ட் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும். இது 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா சுருண்டு வதங்கணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போது காயெல்லாம் வந்து நம்ம 1.5 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதோட நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா ஃபைனாக, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 30 செகண்ட்ஸ் போல் வதக்கிக்கோங்க. இப்போ 30 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து இது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு 2 மினிட்ஸ் போல் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம காய், இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம மக்ரோனியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம், போட்டு வேக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம மக்ரோனியை ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ மசாலாவை மூடி வச்சு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு நம்ம காய், அவ்வளோதான். இப்போ வந்து இதோட நம்ம வேக வச்ச மக்ரோனியை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச மக்ரோனியை இதோட சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கடைசியில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெஜிடபிள் மக்ரோனி ரெடி ஆகிடும்.
நல்லா கலந்து விடுங்க. இப்போ நீங்க ஹை ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம். நம்ம மசாலா குக் பண்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல இருந்துச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சி எல்லா மசாலாவும் நல்லா mix ஆகற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசில கொஞ்சம் மல்லித்தழைய ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா குக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம மக்ரோனியை வந்து நல்லா 1 மினிட் போல நல்லா குக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியா வந்து நம்ம கார்னிஷிங்க்கு கொஞ்சம் மல்லித்தழைய ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், தொண்டை பிடிக்காது செய்யாது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸை தண்ணி போட்டு நல்லா குக் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.